श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागवान् तद्वितयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रयन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्त मोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रम् श्रीरङ्गेशवदे समर्पितभरं श्रुत्यन्तरामा अनुज श्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं सयुग्महृदयं श्रीवासरामा अनुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयो निधिं संश्रये श्रीमान् श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि

கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷினி அப்படின்னு எம்பெருமானுடைய திருக்கண்களை வர்ணிக்கிறது கண்ணும் செந்தாமரை அப்படின்றது ஆழ்வார்கள் அழ்வார்கள் பாசுரங்கள்லையும் தென்படுறது அதனால என்ன தெரியறது அப்படின்னா அதாவது மிகவும் குளிர்ந்த அருட்பார்வையை கொண்டவன் அந்த எம்பெருமான் அப்ப இங்க அவர்கள் கேட்கறது என்ன அப்படின்னா சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில சாய்க்கும் பொழுது எஸ்யாம் திசை விகரத்தை தேவி திருஷ்டி ஸ்துவீயாம் தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்வத்தே சம்பதோகா அப்படின்னு கேட்டார் இல்லையா அதாவது தாயாருடைய அருட்பார்வை எந்தெந்த பக்கமெல்லாம் விழர்ந்தோ அந்தந்த பக்கமெல்லாம் வந்து அதாவது இந்த நிதிகள் நவநிதிகள்னு சொல்கிறாளே அந்த நவநிதிகள்லாம் நான் முன்னே நான் முன்னேன்னு முன்ன முன்ன போய் அவனை பெரிய செல்வந்தன் ஆக்கிறதான் போல இங்க கோபிகைகள் எம்பெருமானை பார்த்து மதுரையா கிரா வல்கு கியா புத மனோக்யா புஷ்கரேக்ஷண புஷ்கரேக்ஷண அப்படின்னு அந்த அழகான திருக்கண்களை சொல்கிறான் ஆழ்வாரும் சொல்லும் பொழுது அமலநாதிபிரான்ற பதிகம் எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் வர்ணிச்சுண்டே வந்திருக்கார் ஆழ்வார் அதில் வந்து எம்பெருமானுடைய திருக்கண்களை பற்றி வர்ணிக்கிறார் அது எப்படிப்பட்ட திருக்கண்கள்னா நீண்ட அப்பெரியவாய கண்கள் அதாவது ரொம்ப பெரிய நன்னா விஷாலமாக இருக்கக்கூடிய அழகான திருக்கண்கள் அதாவது விஷாலமாக இருக்கிறதுனால விகாரமாக இருக்குமா அதாவது பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப பெருசா இருந்தா நம்மளே பயந்துருவோம் இல்லையோ ரொம்ப பெரிய திருக்கண்கள்லாம் இருந்தா நமக்கே ஒரு நிமிஷம் பயம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த மாதிரியா அப்படின்னா இல்லை பெருமாளுடைய திருக்கண்கள் அப்படி இருக்காது பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னா அந்த திருக்கண்களை ஒரு தரம் பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணக்கூடிய திருக்கண்கள் அப்படின்னு சொல்ற அதனால இது எங்க இருக்கு அப்படின்னா இது நீங்க இதுல பார்த்தேன்னா ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சன்னதியில ரங்கநாதன் சேவை சாதிக்கும் பொழுது அங்க போய் சேவிக்கலாம் பெருமாளுடைய திருக்கண்கள்லாம் நாகன்று விரிந்த திருக்கண்கள் அந்த திருக்கண்களை சேவிக்கும் பொழுது நமக்கு பயமே உண்டாருது பயம் உண்டாகாத நமக்கு வேற என்ன உண்டாருது அப்படின்னா எம்பெருமான் மேல அன்பு அன்புதான் உண்டாருது அதனால அப்படிப்பட்ட ஒரு அருட்பார்வையே எங்க மேல அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறே பிரார்த்திக்கிறார்கள் இந்த கோபிகைகள் எதுக்காக பிரார்த்திக்கிறா அப்படின்னா கோபிகைகளை விட்டு எம்பெருமான் அகன்றதும் அவர்கள் ஒவ்வொரு கீதத்திலையும் எம்பெருமானுடைய ஒவ்வொரு கல்யாண குணங்களை அதாவது ரொம்ப முக்கியமான எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணங்களையும் அனுபவிச்சுட்டே வரா இந்த இடத்துல இந்த அருட்பார்வைய படைத்த எம்பெருமான இந்த இடத்துல வர்ணிக்கிறா அடுத்தது என்ன சொல்றா அப்படின்னா வீர வீர முக்கியதீகின்ற இடத்துல வீர அதாவது வீரனே அப்படின்னு கூப்பிடுறா எதற்காக வீரனே அப்படின்னு கூப்பிடுறா அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் தான் வந்து முக்கியமான அதாவது புருஷோத்தமன் பெருமாளுக்கு திருநாமம் புருஷோத்தமன் அப்படின்றதுனால அவர்களை எல்லாத்தையும் காட்டிலும் பராக்கிரமம் நிறைஞ்சவன்னு மாத்திரம் இல்லை அவர்களை எல்லாம் நியமிக்கிற அளவு தனக்கு இருக்கக்கூடிய அந்த பராக்கிரமம் காண்பிக்கப்படுறது அதே போல அடுத்தது புத மனோக்யாம பெருமாள் எங்க இருக்கார் அப்படின்னு நான் புத மனோக்ஞயா அதாவது எம்பெருமான் உரையிறது எங்க அப்படின்னா புத புதன நல்ல படித்தவர்களுடைய மனசில் எம்பெருமான் உரையரானான் அதாவது லீலா பில்வ மங்களர்ன்ற ஆச்சாரியர் வந்து எம்பெருமான் எங்கெங்கெல்லாம் உரையறான்னு சொல்ற விசித்திர பத்ராங்குரி பாலா ஸ்தனாந்தரம் மௌனி மனோந்தரம் அபாசிய பிருந்தாவன பாத பாஸ்யம் உபாசியமன் என்ன விலோகயாமஹாம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்ப எம்பெருமான் உரையிற இடத்த கிருஷ்ண கிருஷ்ணகர்ணாமிருத்தத்துல சொல்ற பகவான் கிருஷ்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னா ஞானியர்களுடைய ஹிருதய குகையில வசிக்கிறான் இதயத்துல எம்பெருமான் இருக்கான் இதய குகையில வசிக்கிறான் அதாவது தஹர ஆகாஷம்னு சொல்லுவான் தஹர வித்யன்னு பிரம்ம வித்தியில ஒரு வித்யை அதாவது பெருமாள் தஹரா காஷத்தில் ஏழ் இருக்கான்னு சொல்லப்படுறது அப்ப அந்த எம்பெருமானை பத்தி சொல்லி இந்த இடத்துல இதில் பல விஷயங்கள் வேதாந்த விஷயங்களையே தான் அவர் சொல்றா அகில தேஹினாம் அந்தராத்மதிக்கு முன்னாடி சொன்னான் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா உயிரற்றது அதாவது அறிவற்றது அறிவுள்ளதுன்னு இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் பெருமாள் ஆத்மாவாக இருக்கான் அவைகள் அவனுக்கு சரீரமா இருக்குன்னா இதுதான் வந்து ராமானுஜ மதத்தினுடைய கோட்பாடே ஸ்ரீ ராமானுஜர் என்ன ஸ்தாபிச்சார் அப்படின்னா இந்த விஷயத்தை தான் ஸ்தாபிச்சார் அதாவது அறிவுள்ளவர்களும் அறிவற்றவைகளும் இறைவனான அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு உடலாக இருக்கிறது அவன் அதுல உயிராக இருக்கான் அப்படின்னு ஸ்தாபிச்சார் இதெல்லாம் எங்க இருந்து ஸ்தாபிக்கிறான்னா வேத வாக்கியங்களிலிருந்தும் இதிகாசங்களிலிருந்தும் பாகவதம் போன்ற இந்த மாதிரி புராணங்களிலிருந்தும் மகரிஷிகளினுடைய வாக்கு பக்தர்களான கோபிகைகளுடைய வாக்கு இதெல்லாம் பாருங்களேன் அத்தனையும் தான் இருக்கு இப்போ இங்க என்ன சொல்றா அப்படின்னா எம்பெருமான் யாருனாலையும் ஊனக்கண்ணுக்கு எம்பெருமான் தெரியறதே இல்லை அதாவது நம்ம கண்ணால பார்த்தா பெருமாள் தெரிய மாட்டேன்றார் அர்ச்சாவதாரத்துல சேவை சாய்க்கிறத தவிர எப்படி இருக்காரோ அப்படியே சேவை ஆக மாட்டேன்றது அப்போ ஊனக்கண்ணுக்கு தெரியாதவன் யாருக்கு தெரியுறான் அப்படின்னா ஞானிகர்களுடைய கண்ணுக்கு தெரியலான் அதே நேரத்துல அவன் எப்படிப்பட்டவன்னா பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அந்த விரக்ஷங்களுக்கு கீழே அழகா வந்து முரளி கிருஷ்ணன் சொல்லக்கூடிய புல்லாங்குடல ஊதிண்டு அழகா உட்கார்ந்து இருப்பவன் அப்படின்னு சொல்லப்படுறது அல்லது அப்படின்னா வேற எங்க இருக்கான் அப்படின்னாம கோபிகைகள் தங்கள் இதயத்தில் எண்ணிக்கும் வந்து குங்கும பூக்களினாலேயும் சந்தனத்தினாலேயும் தீட்டப்பட்ட உருவத்தை படைத்தவன் இப்படின்னு பல விஷயமா சொல்றான் அப்ப பாருங்கோ கோபிகைகளினுடைய இதயத்தில் எம்பெருவான் இருக்கான் அதையும் அவ வந்து இந்த இடத்துல புத்த மனோஜையான்றதுனால அறிவுள்ளவர்களினுடைய மனசுலேயும் எம்பெருமான் இருக்கான் அதாவது கற்றுணர்ந்த மகரிஷிகள் ஞானிகள் அவர்களுடைய மனசுலேயும் எம்பெருமான் இருக்கான் அதே நேரத்துல கோபிகைகளையும் பெருமாள் வந்து அந்த மாதிரி அவர்கள் மனசுலேயும் இருக்கான்றது இதுலேருந்து அழகாக அழகா நமக்கு வந்து தெரியறது அதுக்கு அடுத்தது என்ன சொல்றா அப்படின்னா வல்கு வாக்கிய அதாவது அழகிய நல்ல வாக்க படைத்தவன் அதே மாதிரி அந்த வாக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா கிரா ரொம்ப இனிமையா இருக்குமா பெருமாளுடைய வாக்கு பெருமாளுடைய வாக்கை கேட்டு இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் போல இருக்கும் பெருமாள் வெண்ணத்தா வெண்ணத்தா வெண்ணத்தான்னு கேட்டுட்டே இருக்காரு வந்து யசோதைய யசோத தரவே மாட்டேன்றா இது என்ன சுவாமி நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம் நந்த பவனே அதாவது பெருமாள் வந்து வெண்ணையை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன கோபிக்கையான அந்த அதாவது கோபி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன யசோதையை ஏமாற்றி வெண்ணையும் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்ட உடனே இப்போ யசோதை வந்து கிச்சனுக்கு உள்ளே போனான் அதாவது தளிகை பண்ணுற உள்ளுக்கு உள்ளே போய் வெளியில வந்தா உடனே பெருமாள் பார்த்தா வாயெல்லாம் வண்ணேன் கையெல்லாம் வேணேன் பிடிச்சுட்டான் கையும் களவுமா பிடிக்க போகிறான் அப்போ பிடிக்கும் பொழுது பெருமாள் என்ன பண்ணுறதுன்னு தெரில யசோதைன்னு ஒருத்தவரா ஐயோ அப்படி வந்துட்டே இருக்காளே அப்படியே கண்ண நேரம் கண்ணை முடினா அவருக்கு யசோதை தெரியல உடனே என்ன நினைச்சாரா ஆஹா யசோதை மறைஞ்சு போயிட்டான்னு நினைச்சாரு கண்ணை திறந்தா யசோதை வந்துட்டே இருக்காங்க அங்கேருந்து பார்த்தா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஓடுறதா நிற்கிறதா நடக்கிறதா அப்படின்னு நினச்சி பெருமாள் இருக்கிற நிலையை சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறத பார்த்தா இதை விட சுவா இது இதை நேராக கிருஷ்ணரை முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிற ஒரு அனுபவம் இதை வந்து இத இந்த விஷயத்தை வந்து கிருஷ்ணகர்ணாமிர்த்தத்துலயே லீலா சுக்கர் சாதிக்கிறார் வதனேன வனே கந்தவாகம் வச்சனே தஸ்கர சாதுரி துரீணம் நயனே குகனா ஷ்ருமாஸ்ரயே சரணே கோமல தாண்டவம் குமாரம் அதாவது எல்லாருடைய வீட்லேயும் போய் வெண்ணையை திருடி சாப்பிட்டான் எம்பெருமான் உடனே அந்த கிட்ட எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இது என்ன இது உங்க ஆற்றுல என்ன பால் இல்லையா மூர் இல்லையா வெண்ணெய் எடுக்கலையா என்ன பண்ணிட்டுருக்கே அப்படின்னு யசோதிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வரா யசோத உடனே யசோதகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் பெருமாள்னு அவாத்து குழந்தையே காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் நான் பண்ணவே இல்லை உங்காத்து ஆத்து பண்ணி பண்ணித்தின்னு பின்னாடி கையை அந்தாத்து குழந்தை எந்த அம்மா அழிச்சிட்டு வராளோ அந்த கோபிக்கையினுடைய குழந்தைய கையை பிடிக்க வச்சுட்டு வருமாட்டு கிளம்பின்ண்டே இருப்பார் ஒரு நாள் ஏதோ மாட்டின்ட்டார் மாட்டின்ற உடனே யசோதா அவனை பார்த்து கேட்குறான் நீ அவாத்துலலாம் போய் வெண்ணையை திருடி சாட்டையா அப்படின்னு உடனே பெருமாள் சொல்கிறார் அப்படியே சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கிறார் அதாவது இந்த வெண்ணையை சாட்டதுக்கு இவ்வளவு சாமர்த்தியமாக பேசின குழந்தைய தான் யசோதை பார்க்குறான் அதாவது இதில் சொல்லும் பொழுது இந்த ஹம் இந்த ரொம்ப யசோதைக்கு இருக்கிறதுலையே என்ன ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சதுன்னா நாம ஆஹ் அம்மானு அந்த தான் பெருமாள் கூட்டார் லோகத்துக்கே பெருமாள் எப்படி இருக்காருன்னா அம்மாவும் அப்பாவுமா இருக்கார் அண்ணையாய் அத்தனாய் இருக்கிறவர் எம்பெருமான் தான் ஆளவந்தார் சாய்க்கும்பொழுது பிதாத்வம் மாதாத்துவம் தைத்த தனயஸ்தம் பிரிய சுகரத்துன்னு சாய்ச்சேன் எல்லாமுமா நமக்கு அன்னையாக இருக்கிறது நமக்கு அப்பாவா இருக்கிறது நமக்கு உற்ற தோழனா இருக்கிறது நமக்கு நல்ல குருவா இருக்கிறது இப்படின்னு எல்லாமுமா இருக்கிற பெருமாள் யசோதையை பார்த்து அம்மானு கூட்டாரான் அது எவ்வளவு இருக்கிறதுலையே பரம பாக்யம்னு சொல்லி எம்ம பா நீங்கள் இந்த கானங்கள்லாம் கேட்டேன்னா ஊத்துக்குடி ஊத்துக்காடு வெங்கடகவீதம் அவர் இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பண்ணியிருப்பார் அந்த கிருத்தியெல்லாம் அப்படியே எனக்கு பாடெல்லாம் வராது அதனால் பாடெல்லாம் பாடலை ஆனால் அதில் பார்க்கும் பொழுது அந்த யசோதையனுடைய பாவம்ன்றது அப்படியே நிறைஞ்சு இருக்கக்கூடிய பாவம் அந்த யசோதை இப்படி தான் சொல்லியிருப்பா அதாவது நம்ம யசோதையனுடைய பாவத்தை பார்க்கணும்னா பெரியாழ்வார் திருமொழியில் பார்க்கலாம் அதே மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகன் ரொளி செய்த இந்த இது அது பேர் என்ன கோபால விம்சத்தில பார்க்கலாம் யாதவ்யுதயம்னு இந்த எது குலத்திய தோன்றலான இந்த கண்ணனுடைய காவியம் ஒன்னு பண்ணியிருக்கார் வேதாந்த தேசிகன் அதில் பார்க்கலாம் கிருஷ்ண கர்ணாமிரதம்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தில் லீலாசுக்கரன்ற ஆச்சாரியர் அவர் ரொம்ப அழகாக கிருஷ்ணனுடைய அனுபவத்தை கொட்டியிருக்கார் அந்த இடத்துல பார்க்கலாம் அதில் கோபிகைகளுடைய அனுபவம் பாலகுமாரனுடைய அனுபவம் பாலகண்ணனுடைய அனுபவம் சின்ன குழந்தையினுடைய அனுபவம் பெரிய வளர்ந்த கிருஷ்ணனோட அனுபவம் ருக்மிணி பிராட்டிய கல்யாணம் பண்ணிண்ட அனுபவம் ராசக்கிரீடையனுடைய வர்ணனம் எல்லாம் இருக்கு அப்ப அப்போ இதில் அவன் சொல்ற அவர் தப்பிச்சுட்டாரான் இந்த தப்பிச்சது கூட அவருக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு அந்த யசோதைக்கு யசோதைக்கு பெருமாள் தப்பிச்சுட்டாருன்னு தோணலை எவ்வளவு அழகா சா அதாவது இந்த தாயாரெலாம் வந்து குழந்தைகள் தப்பு பண்ணா கூட அது சமாளிக்கிறது ரொம்ப அழகா அவ ரசிப்பா அப்படி பெருமாள் சமாளிச்சாரா அதை பார்த்து அப்படியே மயங்கி போயிட்டான் ஏன்னா இப்படி ஒரு குழந்தை இப்படி ஒரு ஆச்சரியமான சேஷ்டித்தத்தை பண்ணிடுத்து ஆனா அந்த குழந்தை நன்னா மாட்டின்னு இருத்தோம் எப்படின்னா வதனே நல்லா முகத்துலேருந்து இருந்து வாயிலேருந்து என்னன்னா நல்ல வெண்ணையினுடைய அந்த நறுமணம் வருது வெண்ணையை சாப்பிட்டா அதுக்கு ஒரு நறுமணம் இருக்கும் இல்லையோ அந்த நறுமணம் நவநீதம் அங்க இருக்கிறதெல்லாம் வந்து பழைய வெண்ணெயெல்லாம் கிடையாது நித்தியம் கடைஞ்சி வச்ச வெண்ணை அந்த நித்தியம் கடைஞ்சி வச்ச வெண்ணையை தான் சாப்பிடுவார் பெருமாள் இந்த பழைய வெண்ணெய் பத்து நாள் வெண்ண அந்த வெண்ணெயெல்லாம் இல்லை தான் புதுசு புதுசாக போய் ஒருத்திலையே ட்ரை பண்ணுறாரு இப்போ இந்த நாள்லலாம் கூட பார்க்கல ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணால் இவழெலாம் போய் ட்ரை பண்ணிகிட்டே பாருங்கள் அங்கங்கே இந்த ஃபுட்டீஸ்ன்னு சொல்லி ஏற்ற தோ பண்ணுறானே அப்படியே இல்லை பெருமாள் புதுசாக இருக்கிற வஸ்துவை தான் போய் சாப்பிடுவார் இருக்கிறதுலேயே ஆறுன பழசெல்லாம் சாப்பிடுவாள் பழசெல்லாம் சாப்பிட்றது தாமச குணத்தை வளர்க்க அதனால் நவநீதம் புது வெண்ணையை போய் பெருமாள் எடுத்து அதை சாட்ட விஷயத்தை சொல்லி ஏதோ பயந்துட்டா போல பெருமாள் இவர் ஏதோ வந்தாலாம் அவள் கோபத்தோடு பார்த்து ஒரு அதட்டு அதட்டினோடனே பெருமாள் பயந்துட்டாரான் இதெல்லாம் பார்த்தா பயப்படற மாதிரியாக இருக்குதுன்னு லீலா சுகர் சாதிக்கிறார் அடுத்தது இது மாத்திரம்தான் கிராவா அப்படின்னா மதுரமான வார்த்தை இது மாத்திரம் தானா அப்படின்னா இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் மாத்தஹ்கிம் எதுனா சஷகம் கிந்தேன பாத்து எண்ணாஸ்திய கதாஸ்திவ நிஷி நிஷி காவாந்த காரோதய ஆமீல்யாட்சி ஆமீல்யாட்சி யுகம் நிஷாப்பியுபகதா தேஹேதே மாதர் மாதுர்முகு வக்ஷோஜாம் சுக கர்ஷணோத்யத கரஹா கிருஷ்ணஸ்ஸ புஷ்ணா ஒரு சமயம் கிருஷ்ணன் என்ன பண்ணார்ன்றத வர்ணிக்கிற கிருஷ்ண தாயார் கிருஷ்ணன் வந்து யசோதையை பார்த்து அம்மா எனக்கு வந்து அம்மாவை கூப்பிடுற தாயார் கூட்ட உடனே என்ன எதுநாத்த அப்படின்னு கேட்குறேன் இந்த எது குலத்துக்கெல்லாம் தோன்றலாம் வந்து விளங்கினீரே இந்த ஆயர்பாடியல்லாம் வந்து பேணீச்சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தான் புகுவார் புக்கு போதுவார் ஆனப்பான் இவன்னேர் நேரில்லைகான் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களேன்னு இவனுக்கு ஒப்பானவா இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்லி அவர்கள்லாம் மகிழக்கூடிய எம்பெருமானே என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் அப்போ ஒரு கிண்ணம் கூட அப்படின்னார் பெருமாள் ஒரு சின்ன பாத்திரம் கூட எதுக்கு அப்படின்னு கேட்டேன் பால் சாப்பிட்றதுக்கு அப்படின்ன உடனே அதெல்லாம் இப்போ கிடைக்காது இப்போ போய் உனக்காக பாத்திரங்கள்லாம் எடுத்துன்னு வர முடியாது அப்படின்னா அப்போ தான் எனக்கு கிடைக்கும் கேட்ட குழந்தை கொடுத்து கொடுத்துட்ணும் குழந்தை ஏதாவது கேட்டுதுன்னா அது அதுக்கு உபதிரவம் இல்லைன்னா கொடுத்து அது அதுக்கிட்ட உடனே பெருமாள் இந்த மாதிரி கேட்டவுடனே கிருஷ்ணர் உடனே கொடுக்க மாட்டேன்ட்டான் கொடுக்கலன்னு உடனே எப்போதான் கொடுப்பேன் அப்போ எனக்கு அப்படின்னு உடனே ராத்திரி தர அப்படின்னு எப்போவுமே இது ஒரு சமாளிக்கிறதுக்கான ஒரு வழி ராத்திரி தரேன் நாளைக்கு பண்ணுறேன் அப்புறம் பண்ணுறேன் நடக்காது காரியம் இல்லையா அப்போ ராத்திரி தரேன் அப்படின்னாலாம் பெருமாளை என்ன பண்ணாரா சட்டுன்னு அப்படி ரெண்டு கண்ணையும் மூடிண்டு ராத்திரி வந்துருத்தும் இந்த குழந்தையெல்லாம் பண்ணக்கூடியது தான் இந்த குழந்தை எவ்வளோ அழகாக பண்ணுறது இந்த கண்ணை மூடிண்டு நான் ஒழிஞ்சிட்டு பாரு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி பெருமாள் கண்ணை அப்படியே மூடிட்டு ரெண்டு கண்களையும் மூடிண்டு உடனே அந்த இரவே வந்துருத்தான் அதாவது பெருமாளுடைய திருக்கண் இது வந்து அவர் சாஸ்திரமும் இருக்குது பெருமாளுடைய திருக்கண்கள் என்னன்னா சந்திர சூரிய கர்ணாபாஷா அப்படின்னு இதில் சொல்லப்படுறது விஸ்வசாஸ்திர நாமத்தில் பெருமாளுடைய ரெண்டு கண்கள் தான் சூரிய சந்திராலாக இருக்கா இருட்டு வேணுன்னா என்ன அர்த்தம் ரெண்டு கண்களையும் மூடிண்டார் அன்னக அப்புறம் மூடிண்டார் உடனே என்ன எடுத்து சூரியனும் பிரகாஷம் இழந்து சந்திரனும் ஒன்றும் இல்லாமல் போய் இப்போ இரவே இரவு வந்துடுத்து உடனே கொடு அப்படின்னு கேட்டாராம் இதை பார்த்த உடனே இப்போ அப்போ பெருமாள் வந்து இந்த மாதிரி ஒரு திவ்ய லீலையை புரிஞ்சதை பார்த்தா இப்படி தான் வ மதுரையாகிறா இப்படி மதுரமான பேச்சுக்களை பேசின அந்த கிருஷ்ணரை இவள் இழந்துட்டா அதாவது கிருஷ்ணர் நடுவில் மறைஞ்சு போயிட்ட அதனால் அந்த கிருஷ்ணர்கிட்ட இப்போ எங்களுக்காக அந்த மதுரமான பேச்சை பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி இமாகா விதிகரீஹி இந்த உனக்கே வந்து விதையாளாக இருக்கக்கூடிய நாங்கள் உனக்கு உனக்கே நாம் ஆட்சிவோம்னு எல்லாரும் வந்து இங்கே இருக்கிறவா அப்போ எங்களை எங்களுக்கு வந்து உன்னுடைய அதராமிர்த்தம் உன்னுடைய அந்த அதராமிர்த்தத்தை அதாவது உன் வாய் அமுதத்தை கொடுக்க கூடாதா அப்படின்னு கொடுத்தா தானே நாங்கள் பிழைக்க முடியும்மா ஆப்பியஸ்வ அதாவது அந்த அதர அமிர்தத்தை கொடுத்து எங்களை எல்லாம் வந்து பிழைக்க வைக்க கூடாதா அப்படின்னு அதாவது உயிர் போற நேரத்துல ஏதாவது அந்த சர்க்கரையோ இல்லை ஏதாவது கொடுப்பா பாருங்க அந்த க பச்சை கல்பூரம் சர்க்கரை இந்த மாதிரி அதை கொடுக்கறா போல எங்களுக்கு வந்து எங்களுக்கு எங்களுடைய கிருஷ்ணனுடைய அனுபவம்ன்றதுலேருந்து நாங்கள் விலகி வந்ததினால ஒரு அனுக்ஷணம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாத நாங்கள் ஒவ்வொரு நொடியும் வந்து உன்னை பிரிஞ்சதுனால எங்களுடைய உயிர் போயிட்டே இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி உன்னுடைய அதராமிர்தத்தை கொடுத்து எங்களை சட்டுன்னு காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு அதாவது இதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் அதாவது இந்த கேரளாவில் பார்த்தேன்னா தெரியும் கேரளாவில் என்ன பண்ணுவான்னா இந்த சர்ப்பம் பாம்பு கடிச்சிடும் பாம்பு கடிச்சவால இந்த மந்திரங்கள் எல்லாமே பண்ணி அதை இது பண்றதுன்னு ஒன்னு உண்டு அதாவது நல்ல கருட மந்திரத்துல எல்லாம் சித்தி பெற்றவா அந்த காரியத்தை பண்ணுவா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு வாயெல்லாம் நுரைய தப்பின்னு இருக்கும் வாயெல்லாம் இவன் என்ன பண்ணுவான் வந்து கேட்கிறவன் ரொம்ப பெரிய சர்ப்பமும் ஆஹா வா க அங்கே நோரத்தப்பா அவன் போயிட்டே இருக்கான் ஆனால் இவன் என்ன பண்ணுவான் நான் ஏதோ கேட்டுகிட்டே இருப்பான் விசாரணையே நடந்துட்டு இருக்கும் ரொம்ப நேரம் அப்புறம் போய் சட்டுன்னு ஒரு தரம் அந்த தீர்த்தத்தில் மூழ்கிட்டு வந்து கையால் அப்படி ஒரு தட்டு தட்டி உடனே அனுக்ஷணம் பண்ற மாதிரி பெருமாள் அப்படி தான் பண்ண போகிறார் இவர்கள் இப்படி பாட பாட கடைசி நடத்துகிற சட்டுன்னு தோன்றி அதாவது தெளிந்திருந்த கார்வானில் மின்னே போல் தோன்றின்னு பெருமாள் தோன்ற போகிறார் அது இன்னும் அழகான அனுபவம் அந்த அனுபவம் வரைக்கும் காத்துருப்போம்னு சொல்லி கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினே श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः